உன்னதப்பாட்டின் புஸ்தகம் 5:9 வாசியுங்கள். உன் நேசர் மற்ற நேசரை பார்க்கிலும் எதனால் விசேஷித்தவர்? ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே என்றதான தலைப்பில் தான் பார்த்தோம். நம்ம போன வாட்டி ஸ்திரீகளுக்குள் ரூபவதியாக ஒரு சபை இருக்கணும்னா, ஒரு சபை கர்த்தருக்கு பிரியமான சபையாக இருக்கணும். எல்லா சபைகளை பார்க்கிலும் நம்முடைய சபை மேலான சபையாக இருக்கணும். எப்படி ஒரு மணவாளனுக்கு ஒரு மணவாட்டி தான், அது மாதிரி கர்த்தருக்கும் மணவாட்டி சபை ஒன்று தான். அப்போ மணவாட்டி சபை ஒன்றுனா, இந்த உலகத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான சபைகளில் ஒரு சபை தான் பரலோகத்துக்கு போகுமா? ஒரு சிலர் இப்படி போதிக்கிறார்கள், எங்கள் சபை தான் பரலோகத்துக்கு போகும், நாங்கள் தான் போவோம், நீங்கள் போக மாட்டோம். அதான் எப்போவும் நான் சொல்வேன், மற்ற சபை போகுமா போகாதாங்கிறத பிரச்சனை நமக்கு வேண்டாம், நாம் போகுமா போக மாட்டோமான்றது தான் பிரச்சனை. கிறிஸ்தவத்தினுடைய இன்றைக்கி இருக்கிற ஒரு மிகப்பெரிய ட்ராபேக் என்னென்னா, எவனும் இவன் வந்து அவன் போக மாட்டாங்கிறதுல கன்ஃபார்மாக இருக்கான். நீங்கள் வேணால் யாரை வேணால் கேட்டு பாருங்கள், அவங்க போக மாட்டான், இவன் போக மாட்டான் அப்படிம்பாங்க. நீ போவியான்னு கேளுங்க, கர்த்தரை அறிவாரும்பா, கர்த்தருக்கு தான் தெரியும் அப்படிம்பா. ஆனால் எலியாவை கேட்டு பாருங்கள், நான் இன்றைக்கி பரலோகத்துக்கு போகிறேன், அவனுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியம்னா, அவன் கான்ஃபிடெண்ட்டாக சொல்வான், இன்றைக்கி நான் பரலோகத்துக்கு போக போகிறேன். அவன் போகிறது மாத்திரமல்ல, எலிசாவுக்கும் தெரியுது இன்றைக்கி தான் அவன் போக போகிறான். அவன் போகிறது மாத்திரமல்ல, அவனோடு இருக்கிற தீர்க்கதரிசிகள் புத்திரருக்கும் தெரியுது இன்றைக்கி எலியா மேலே ஏறி பரத்துக்கு போக போகிறார். அப்போ பைபிள் யார் போவாங்கன்றதில் கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது. இந்த காலத்து சபை எவன் போக மாட்டாங்கிறதுல கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது. அன்றைக்கி எலியா போகிறதில் எலியா கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறாரு, எலிசா கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறாரு, எலியாவை சுற்றி இருக்கிற எல்லாரும் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறாங்க, இவர் கண்டிப்பாக போயிடுவார் அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கி உள்ள விசுவாசிகளுடைய சபையினுடைய நிலைமை என்ன, இவங்க போகமாட்டாங்கிறதுல எல்லாருமே கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க. ஊழியக்காரன் அந்த ஊழியக்கார் போக மாட்டார், இந்த ஊழியக்கார் போக மாட்டார், அது அவன் அவனுடைய பிரச்சனை, போகிறது போகாதது. நம்முடைய பிரச்சனை நம்ம போவோமா? கம்யூனிட் எடுக்க கூடி வரும்போது பவுல் கொடுக்குற ஆலோசனை என்னென்னா, நீங்கள் கூடி வரும்போது நீங்கள் என்ன செய்யுங்க, ஒருத்தர் பாவத்தை ஒருத்தர் கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்கள்னு இருக்குது இல்லையே. நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயந்தீர்க்கப்படும். நம்ம தான் இம்பார்ட்டண்ட். அப்போ நம்ம ஸ்திரீகளுக்குள் ரூபவதியாக நம்ம இருக்கிறோமா? தேவனுடைய மனவாட்டிக்குரிய அந்த குணாதிசயம். நேரு போன வாரம் இந்த காரியங்களெல்லாம் தியானிச்சுட்டு இருக்கும்போது ஒரு காரியம் ஆண்டவர் ரொம்ப ஆச்சரியமாக சொல்லி கொடுத்தார். என்னென்னா, ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் உண்டாக்குறதோட நோக்கமே பரலோகத்துக்கும் மனவாட்டிக்கும் உள்ளதான, தேவனுக்கும் மனவாட்டிக்கும் உள்ளதான அந்த லிங்கை தான் ஆண்டவர் வந்து நிழலாக கொண்டாந்துருக்கிறார். ஆதாமையும் ஏவாளையும், ஏன் ஆதாமையும் ஏவாளையும் கணவன் மனைவியாக கர்த்தர் படைத்தார், மனவாளம் மனவாட்டியாக படைத்தாருன்னா, நம்ம பொதுவாக நினைக்கிற மாதிரி பலுகி பெருகி பூமியை நிரப்ப, அதெல்லாம் செகண்டரி. தேவனுடைய ஹெவன்லி பிளானே என்னென்னா, பரலோகம் இயேசுவின் மாடல், புதிய எருசலேம் சபையின் மாடல், மனவாட்டி சபையினுடைய மாடல். அப்போது பரலோகமும் புதிய எருசலேமும் மணவாளனும் மணவாட்டியும் ஆதாமும் ஏவாளும். அப்போ இயேசு கிறிஸ்து தான் உண்டாக்க போகிறதான ஒரு மிகப்பெரிய கிங்டமுடைய மாடலாகத்தான் ஆதாமியும் ஏவாளையும் உண்டாக்கினார். ஆதாமும் ஏவாளையும் மாம்சத்தில் உண்டாக்கி அவங்கள ஏதோ வலுகி பெருகி பூமியை நிரப்பணுங்கிறது காட்ஸ் பிளான் இல்லை, அது ரெண்டாவது. காடுடைய ஆக்சுவல் பிளான் ஏன், அவங்க எதோடைய மாடல் அப்படின்னா, இயேசு பரலோகத்துடைய மாடல், ஏவாள் புதிய எருசலேமுடைய மாடல். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நிரப்பணும். அப்போது இப்படி ஒரு உயரிய திட்டம் தான் மணவாட்டி. ஸோ சபை என்பது காடோடைய மிகப்பெரிய பிளான். அதான் நான் எப்பவும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு கல்ல உபதேசக்காரன் அப்படிங்கிறவனை நீங்கள் எதில் கண்டுபிடிக்கலாம்னா, ரெண்டு விஷயத்தில் கண்டுபிடிக்கலாம். ஒன்று, அந்த கல்ல உபதேசத்தினுடைய டினாமினேஷனோ அல்லது கல்ல உபதேசக்காரர்களோ சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் ஒன்று, அந்த கல்ல உபதேசத்தினுடைய ஸ்தாபகர் எழுதின புக்கை படிங்கன்னு சொல்லி பைபிளை விட அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. பைபிளை விட எந்த ஒரு மனுஷன் எழுதின புக்கும் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, எப்பேற்பட்ட கமெண்ட்ரியும் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. உலகத்தில் பைபிளை விட சிறந்ததாக எழுதப்பட்ட ஒரு புத்தகம் கூட கிடையாது, எழுதுமேனும் எழுதப்பட முடியாது. த ஒன் அண்ட் ஒன்லி புக் பைபிள் மட்டுமே. ஸோ யார் பைபிளை விட இதை நிறைய படிங்க, இது இன்னும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குன்னு ஒரு புக்கை சொல்கிறானோ அவன் கல்லோபதேசக்காரன். பைபிளுக்கு ரெஃபரன்ஸாக நிறைய விஷயங்கள் இருக்குது, நீங்கள் அதை வச்சு படிக்கலாம். புக்கு நான் இப்போ திருப்பி சொன்னால் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க, நீங்கள் மற்ற புக்குகள் படிக்கிறது, கமெண்ட்ரி படிக்கிறது, மற்றவருடைய இன்னொரு எழுத்தாளருடைய புத்தகத்தை படிக்கிறது, அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் வேதத்துக்கு ஆல்டர்னேட்டாக அது வரவே கூடாது. இந்த கல்லோபதேசக்காரர்கள் நடத்துகிற கூட்டங்களுக்கு நீங்கள் போனீங்கன்னா, பைபிளை விட அந்த கல்லோபதேசக்காரர் படிக்கிற புக்கை தான் அதிகமாக படிப்பாங்க.
ஆவியானவர் எழுதின இந்த வேதத்தை தவிர மனுஷன் எழுதின எந்த புத்தகமும் ஆவியானவராலே எழுதப்பட்டதாக சொல்லப்பட்டாலும் அது சிறந்தது கிடையாது. வேதம்தான் கல்லோபதேசக்காரனுடைய ரெண்டாவது அவர்கள் செய்கிற மெரி இம்பார்ட்டன்ட் வேலை என்னென்னா, சபை செட்டப்பை உடைக்கிறது. நான் கூடுகிற இடத்தை சொல்லவில்லை, சபை என்கிற அமைப்பை உடைத்தல். இது வந்து ஹெவன்லி பிளான். மணவாளன் மணவாட்டி சபை என்பது ஹெவன்லி பிளான். இந்த ஹெவன்லி பிளானை உடைக்கிறது தான் பிசாசுடைய திட்டம். பிசாசு ஆதாமோடு ஏவாளோடு பேசினான்னு பார்த்தா ஸ்திரீயோடு பேசினான்னு இருக்கும், மணவாட்டியோடு வந்து பேசினான் அப்படின்னு அர்த்தம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிசாசு எப்போவுமே ரெண்டு பேரையும் பிரிக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேலையை செய்வான். நான் எப்பவும் சொல்லுவேன், சபையை விட்டு உங்களை பிரிக்கக்கூடிய யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சபைக்கு போகாதீங்க, சபைக்கு போகிறது தப்பு, நாங்கள் ஒரு பைபிள் ஸ்டடி எடுக்கிறோம் தனியாக, நம்ம இப்படி தான். எவன் ஒருவன் சபை அமைப்பை கெடுக்கிறானோ, சபை அமைப்பு நான் திருப்பி நான் சொல்கிறது நாட் அபவுட் த டினாமினேஷன்ஸ், சபை என்பது ஹெவன்லி பிளான். ஆதி காலத்தில் அப்போஸ்தலர் காலத்தில் வீடுகளில் கூடின சபை, அப்போஸ்தலர் காலத்திலேயே சபை வீடுகள்லேருந்து வேறு இடத்துக்கு போயிருச்சு. எங்கே போயிருச்சு? பவுல் ஜனங்களை பிரித்து கொண்டு வித்யாசாலையில் போய் பிரசங்கம் கிளாஸ் எடுத்தார்னு இருக்குது, சபை நடத்தினார்னு இருக்குது, ஸ்கூலில் போய் நடத்தியிருக்கிறார். அதுக்கப்புறம் சபை அமைப்புக்குள்ளே வருது, ஒரு கட்டட அமைப்பு ஒரு இதுக்குள்ளே வருது, காலகட்டம் மாறி 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 வருது. இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் இருக்குது. சபை எதில் இருக்குன்றது முக்கியமே இல்லை, சபை எப்படி இருக்குன்றது தான் முக்கியம். எத்தனையோ இடங்களில் மரத்துக்கு அடியில் ஆராதிக்கிறாங்க. பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்குள்ளே ஆராதிச்சாங்க. எங்கே ஆராதிக்கிறோம் அது முக்கியம் இல்லை, எப்படி ஆராதிக்கிறோம்ங்கிறது தான் முக்கியம். அதுதான் மணவாட்டிக்குரிய குணாதிசயம். கணவனும் மனைவியும் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் கணவன் மனைவி தான். ரெண்டு பேரும் கிளம்பி ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போகிறாங்க, ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்க ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போகிறாங்க. டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போனாலும் அவர்கள் கணவன் மனைவி தான். ஹோட்டலுக்கு சாப்பிட போனாலும் கணவன் மனைவி தான். கணவன் மனைவி பாண்டு மாறாது, இடம் மாறலாம். அதே மாதிரி தான் சொல்கிறேன், சபையினுடைய அமைப்பு, அந்த தேவனுக்கும் சபைக்கும் உள்ளதான உறவு ஒரு நாளும் மாறாது, மாறவும் கூடாது. அதை உடைக்கக்கூடிய எல்லாமே அகைன்ஸ்ட் டு பைபிள். இந்த சபை செட்டப்பை உடைக்கிற காரியங்களுக்கு தயவுசெய்து ரொம்ப எச்சரிக்கையாக இருங்கள். கடைசி காலத்தில் இது அதிகமாக நடக்கிறது, அதிகமாக நடக்கிறது. சபையில் ஒரு காரியத்தை விட்டுட்டு உன்னை தனியாக கூப்பிட்டு போகிறது தேவனுடைய திட்டம் அல்ல. அப்போ மணவாட்டிக்குரிய குணாதிசயம் என்ன? ஒரு மணவாட்டி சபை, ஒரு மனைவி ஒரு கணவனோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியம் தேவனுக்கும் சபைக்குமான ஐக்கியம். பவுல் சொல்கிறார், இந்த ரகசியம் பெரியது என்று சொல்லுகிறார். இந்த ரகசியத்தை தியானித்து முடிக்கிறதுக்கே வாழ்நாள் போதும். வாழ்நாள் முழுவதும் இந்த ஒரு ரகசியத்தை மட்டுமே நீங்கள் தியானிக்கலாம். ஏன்னா அது ஆதாம் ஏவாள் ஆரம்பித்து இயேசு மணவாட்டி சபை புதிய எருசலேமுக்கும் மணவாளனுக்கும் உள்ள இடத்துல கொண்டு வந்து முடியும். 66 புஸ்தகமும் இந்த மணவாள மணவாட்டி கான்செப்டுக்குள்ளே தான் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த லைன் வந்துக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல அந்த கணவனும் மனைவியும் லிங்க் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. கணவன் மனைவி லிங்க் ஆகாமல் இருக்கவே இருக்காது, ஏன்னா அது பரலோகத்தினுடைய அமைப்பு. அப்போது இந்த மணவாட்டிக்குரிய குணாதிசயத்தை நாம் கற்றுக்கொண்டால் மட்டுமே அந்த மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியை நாம் மாற முடியும். மாறணும். மாறாவிட்டால் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பேதுரு சொல்கிறாரு, நாம் அவருக்குள் இசைவாய் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். நாம் எல்லாம் ஜீவ கற்கள், லிவிங் ஸ்டோன்ஸ். நாம் எல்லாம் ஜீவனுடைய கற்கள். ஒவ்வொரு கல்லும் அதோடைய அமைப்பு. இந்த கல் எல்லாம் போய் சேர 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 முழு புதிய அரசியலையும் ஒன்று உருவாகும். நாம் எல்லாமே அதனோட ஒரு ஒரு கல். அதில் எந்த கல்லாக வேணால் இருக்கலாம், வாசப்படி கல்லாக இருக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், வாசப்படி கல்லாக இருக்கலாம், கிச்சன் கல், கடப்பா கல்லாக இருக்கலாம், டைல்ஸ் கல்லாக இருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு செங்கல்லாக இருக்கலாம். ஒரு 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 வீட்டுக்கு எத்தனை கல் இருக்குதோ எல்லா கல்லும் இருக்கலாம். அந்த மாதிரி நம்ம கத்தர் எதனை நம்ம பயன்படுத்துகிறாரு தெரியாது, ஆனால் நம்ம அத்தனை பேரும் அவருடைய அழகான மாளிகையாக இருக்கிறோம். அப்படி தான் பேதுரு எழுதுகிறார். அப்போ அந்த மாளிகையில் எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு, நான் ஒரு மணவாட்டி சபையில் எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு, என்னை கத்தர் ஒரு கல்லாக. அப்போ இந்த கல்லை உருவாக்கணும்னா கத்தர் என்ன செய்கிறார்? இப்போது செங்கல் வருது நமக்கு, அந்த செங்கலை வச்சு கட்டிக்கிட்டே வருவோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. திடீர்னு நமக்கு என்ன தேவைப்படும்னு கேட்டிங்கன்னா, அரசங்கள் தேவைப்படும். இந்த அரசங்கள் தேவைப்படும் போது என்ன பண்ணணும், அந்த இடத்துல அந்த அரசங்கள் எடுத்து உடைக்கும் போது, அந்த செங்கல் ஒருவேளை வாய் இருந்தால், செங்கல் என்னை உடைக்காதீங்க, அவனை மட்டும் முழுசாக வச்சுருங்க, என்னையே அரசங்களை உடைக்கிறீங்க, நானும் முழுசாக தான் இருப்பேன் என்று சொல்லுமானால் அந்த செங்கல் அந்த கட்டடத்துக்குள் வராது. எந்த செங்கல் அவன் உடைப்பதற்கு ஒப்பு கொடுக்கிறதோ அந்த இடத்துக்கு இவ்வளோதான் தேவைன்னு அந்த கற்றவரை டிசைட் பண்ணும்போது அவர் எவ்வளோ வேணாலும் உடைப்பார். முக்கா உடைப்பார், அரை உடைப்பார், கால் உடைப்பார், அவருக்கு எவ்வளோ தேவையோ உடைச்சிருவார். உடைச்சி அந்த இடத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த செங்கல் இவ்வளோ தான் தேவை. எந்த செங்கல் உடைப்பதற்கு விட்டு கொடுக்கிறதோ அது அந்த மாளிகையில் இருக்கும்.
அது அந்த புதிய அரசியலை மனவாட்டி சபைக்குள்ளே இருக்கும். விட்டு கொடுக்காத முடியாதுன்னு சொல்கிற கல் தூக்கி போடப்படும். அவருடைய டிசைனுக்கு என்னை ஒப்பு கொடுக்காமல் நான் தேவனுடைய மனவாட்டி சபையாக மாறவே முடியாது. நாம் எல்லோரும் இணைந்தது தான் மனவாட்டி சபை. அதில் ஒரு செங்கல் நான், ஒரு கல் நான், அந்த கல் ஜீவக்கல். அந்த கல் தேவனுக்கு ஏற்ற டிசைனுக்கு தன்னை என்ன செய்யணும், விட்டு கொடுக்கணும். இதில் பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா, ஒரு லோடு செங்கல் வாங்குகிறோம்ல, வாங்கும்போது எல்லா செங்கலுக்கும் ஒரே ரேட்டு தான். எல்லா செங்கலும் ஒரே இடத்துல தான் சுடு பண்ணப்பட்டது. எல்லா செங்கலும் ஒரே லோடில் தான் ஏற்றப்பட்டது. விலைக்கிரயம் ஒன்று தான். தேவன் கொடுத்த விலைக்கிரயம் நம்ம அத்தனை பேருக்கும் ஒன்று தான். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்ட், ஒரு ரோல். அது எந்த ரோலாக என்னை வச்சிருக்கிறாரு, அவருடைய சபைக்குள்ளே என்னை எந்த ரோலாக வச்சிருக்கிறாரோ அந்த ரோலுக்கு நான் விட்டு கொடுக்கணும். என்னை பாதியாக உடைக்கிறதுனால கர்த்தர் எனக்காக கொடுத்த விலை பாதி கிடையாது, எனக்கு கொடுத்த விலை முழுசு தான். இல்லையா, 22,000 செங்கல் நம்ம வாங்குறோம்னா 22,000 செங்கலுக்கும் ஒரே ரேட்டு தான். எல்லா செங்கலும் 5 ரூபா, 6 ரூபானா 6 ரூபா தான். அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. ஆனால் எனக்கு இந்த இடத்துக்கு தேவை அரசெங்கல் என்று அவர் முடிவெடுக்கும் போது அந்த ஓனர், வீட்டு ஓனர் போய் கேட்கக்கூடாது. அந்த உடைக்கிறவரை என்ன கேட்கக்கூடாது, சார் அரசெங்கல் தானே சொல்லியிருந்தால் பாதி செங்கல் கொஞ்சம் இருந்துச்சு அதை வாங்கியிருப்போம். அவர் சொல்லுவார், கொஞ்சம் ஓரமாக போய் நில்லுங்க. ஏன், வாங்கும்போது எல்லாம் ஒரே அளவு தான் செய்யப்பட்டது, எல்லாம் ஒரே அளவு தான் சூடாக்கப்பட்டது, எல்லாம் ஒரே அளவு தான் தண்ணி போட்டு மிதிக்கப்பட்டது, எல்லாம் ஒரே இடம்தான் கல்லெல்லாம் பொறுக்கப்பட்டது, சுத்திகரிக்கப்பட்டது, சூடாக்கப்பட்டது, அபிஷேகம் பண்ணப்பட்டது, அதுக்காக விலைக்கிரயம் கொடுக்கப்பட்டது நாம் நமக்காக. ஆனால் தேவன் நம்மை எந்த கல்லாய் வைத்திருக்கிறாரோ அந்த கல்லாய் இருக்கணும். அது படிக்கல் என்றால் படிக்கல், பலிபிடக்கல் என்றால் பலிபிடக்கல். ஆண்டவர் டிசைன் பண்ணுறது என்ன, நாம் எந்த இடத்துல நம்மளை டிசைன் பண்ணக்கூடாது, ஆண்டவர் டிசைன் பண்ணணும். எனக்கு ரொம்ப ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, உன்னை டிசைன் பண்ணுற மொத்த பொறுப்பும் கர்த்தருக்குரியது. எப்போ அவரோட டிசைன்குள்ள நான் என்னை நுழைக்கிறேனோ அந்த இடத்துலயே, த சேம் பிளேஸ், அந்த நிமிஷத்தில் கர்த்தருடைய திட்டம் ஸ்டாப் ஆகிடும். எகிப்திலேயே மிகச்சிறந்த இன்ஜினியர் யாருன்னா மோசஸ். ராமசேஸுக்கு ஒரு ஊரையே கட்டினவர். இந்த மோசஸை கூட்டிகிட்டு வந்துட்டு கர்த்தர் சொல்கிறாரு, எனக்கு ஒரு கூடாரம் கட்டணும் தம்பி. ஆனால் அந்த கூடாரத்தினுடைய அளவு சைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மோசே கட்டின ஊரில் 1/100 கூட கிடையாது. அதில் 1/100 கூட இல்லாத அந்த மாடலை கையில் கொடுத்துட்டு, பிளானை கையில் கொடுத்துட்டு கர்த்தர் சொல்கிறார் மோசையை பார்த்து, மலையிலே காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி கீழே கட்டுவதற்கு எச்சரிக்கையாயிரு. ஒரு தடவைக்கு 3 தடவை சொல்லுவார். சொன்ன உடனே எந்த இன்ஜினியர் இருந்தாலும் ஒரு கோவம் வரும், சார் நான் யார் தெரியுமா, சிட்டிலே இருக்கிற பெரிய டவர் கட்டினாலே, சிட்டியில் இருக்கிற பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் என்னுடையது, எங்கிட்ட வந்து சொல்கிறீங்க இதெல்லாம் ஊதிடுவேன் அப்படின்னு. கர்த்தர் சொல்கிறது என்னென்னா, எனக்கு தேவை டேலண்டான ஒரு இன்ஜினியர் கிடையாது, ஒபீடியண்டான ஒரு இன்ஜினியர். எகிப்தின் கலைகளிலே வல்லவன் நீ மோசஸ், எகிப்தின் கலைகளிலே வல்லவன், கட்டட கலையில் மிகப்பெரிய ஆள். அப்புறம் அந்த 40 வருஷம் நான் ஏன் ஒன்று ஆடுமைக்க வச்சு தெரியுமா, எனக்கு ஒரு கூடாரம் கட்ட வேண்டியிருக்கு. அந்த கூடாரத்தை கட்டுறதுக்கு மோசஸ்கிட்ட இருக்கிற அந்த ஞானம் முதல்ல வெளியே போகணும். இஜிப்டில் கற்றுக்கிட்ட கலை என்ன செய்யணும், வெளியே போகணும். ஏன்னா நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிற மாடல் இருக்குது, இது ஹெவன்லி மாடல். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஒவ்வொரு ஊருக்கு ஒரு கட்டட கலை இருக்குது. இஜிப்சியன் ஸ்டைல் ஒன்று இருக்குது, ஃப்ரெஞ்சு ஸ்டைல் ஒன்று இருக்குது, இட்டாலியன் ஸ்டைல் ஒன்று இருக்குது, இந்தியன் ஸ்டைல், ரெவிடியன் ஸ்டைல் ஒன்று இருக்குது, எல்லா ஸ்டைலும் இருக்குது. ஆனால் இப்போ மோசஸ்கிட்ட கொடுத்துருக்கிற அந்த கூடாரம் இருக்குல்ல, அது ஹெவன்லி ஸ்டைல். வேர்ல்டில் இருக்கிற எந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மாடலும் அதுக்கு ஒத்து வராது. மோசக்கிட்ட இருக்கிறது இஜிப்சியனுடைய ஞானம், அறிவு, பொக்கிஷம் எல்லாம் கிடக்கு உள்ளுக்குள்ளே. இதை ரிமூவ் பண்ணணும் ஃபஸ்ட். ரிமூவ் பண்ணி மொத்தத்தையும் எம்டி ஆக்கி ஹெவன்லி பிளானை கொண்டு நுழைக்கணும், உள்ள ஹெவன்லி ஞானத்தில் நினைக்கணும் அவனை. அப்போ தான் காடோடைய பிளான் பூமியில் எக்ஸிஸ்ட் ஆகும். God உங்களை பயன்படுத்தணும்னு சொல்லும்போது, மேபி யூ ஆர் மோஸ்ட் டேலண்டட் ஒன் இன் திஸ் வேர்ல்ட். நிறைய கலைகள் நீங்கள் படிச்சிருக்கலாம், எஜுகேஷன் வைஸ் நீங்கள் பெரிய ஆளாக இருக்கலாம். ஏன், இன்னும் சொல்ல போனால் இயற்கையாகவே உங்களுக்கு ஞானம் அறிவு எல்லாம் நிறைய இருக்கலாம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, அதில் குறையும் இல்லை. ஆனால் கர்த்தர் பயன்படுத்த வேண்டிய பாத்திரம் என்று சொன்னால், அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்கிறவன் தான் அவருக்கு வேணும். பல நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம்னா, ஹெவன்லி பிளானோட நம்ம பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், நம்ம மாம்சத்தை கலப்போம். கலக்கும் போது என்ன ஆகும்னா, ஹெவன்லி பிளான் அங்கேயே ஸ்டாப் ஆகிடும். நம்ம பிளான் ஓடிட்டே இருக்கோம். நம்ம பிளான் ஓடுறது நமக்கு என்ன செய்யாது,
தெரியவே தெரியாது, நம்ம பிளான் போகிறதே தெரியாது. பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா, இந்த ஆவியோட மாம்சம் கலக்கும் போது ஆவி ஒதுங்கிக்கும், ஆவி கொஞ்சம் ஓரமாக போயிடும். இந்த மாம்சத்துக்கு ஆவி ஒதுங்கினது தெரியாது, ரொம்ப தூரம் போயிடும். ரொம்ப தூரம் போன பிறகு இந்த மாம்சம் நினைக்கும் நம்ம ஆவியில் தான் செஞ்சோன்னு. ஒரு இடத்துல வரும்போது பார்த்தா ஆவி இருக்காது, எங்கே போச்சு, அது அங்கேயே போச்சு. தெளிலால் மடியில் படுத்திருக்கும் போது எழுந்திருக்கிற சிம்சோன் எப்பவும் போல தான் எழுந்திரிச்சார், எந்த மாற்று கருத்தும் இல்லை. எழுந்திரிச்சு அவர் எப்பவும் போல தான் சொல்கிறார், கர்த்தருடைய பலத்தில் நான் என்ன செய்ய போகிறேன், பெலிஸ்தரை ஜெயிக்க போகிறேன்னு எழுந்திரிச்சா அவர் பலன் அவரை விட்டு போயிருச்சு, ஆவியானவர் அவரை விட்டு போயிருந்தார். எப்போ முடிவெட்டினாலும் அப்பயே போயிட்டார். ஆனால் அவர் நினச்சிக்கிட்டு இருக்கிறார், எழுந்திரிக்கும் போது இன்னும் எனக்குள்ள அந்த வல்லமை இருக்கிறது. அதே மாதிரி தான் உன்னுடைய ஹெவன்லி பிளானோட உன்னுடைய வேர்ல்ட்லி பிளானை நீ கலக்கும் போது காட் அப்பயே வெளியே போயிடுவார். அந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்கிறாரு, வெளியே போயிடுறார். வெளியே போகும்போது நீ மனவாட்டிக்குரிய குணாதிசயத்தை இழந்து போகிறாள். ராஜா வஸ்தியை கூப்பிடும் போது வஸ்தி அழகுள்ளவள், அவளும் விருந்து பண்ணுறா, வஸ்தி நல்லா நடனம் ஆடுவா, எல்லாம் இருப்பா. அவகிட்ட இருந்த ஒரே ஒரு குணம், ராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை. அந்த ராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படியலங்கிற அந்த ஒரு காரியம் வந்த இமிடியட் அந்த நிமிஷமே அவள் மனவாட்டி ஸ்தானத்தை இழந்து போனாள். அதே மாதிரி தான் காட் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பிளான் வச்சுருப்பார். அந்த பிளானை எக்ஸிஸ்ட் பண்ணும்போது நம்ம அதில் போயிட்டே இருக்கும்போது நீங்கள் எப்பொழுது தேவனுடைய திட்டத்தை விட்டு உங்கள் சுயத்தை கலக்கிறீங்களா, வஸ்தி சொல்கிறா முடியாது, யோசிக்கிறா வஸ்தி ஏன் அழகை இத்தனை பேர் கொண்டு போய் என்ன செய்ய முடியாது, காட்டணும். உலக பிரகாரமாக அது சரியாக இருக்கும், ஆனால் ராஜாவின் பிரமாணம் படி அது தப்பு. சில நேரத்தில் நாம் திங்க் பண்ணுறது உலக பிரகாரமாக சரியாக இருக்கும், ராஜாவின் பிரமாணத்தின்படி தப்பாக இருக்கும். ராஜா நமக்கு சொல்கிறது மட்டும்தான் சரி, நம்ம பார்வைக்கு அது சரியாகப்படுதோ இல்லையோ தெரியாது, ராஜாவின் பார்வைக்கு அது என்னவாக இருக்கும், சரியாக இருக்கும். வி மஸ்ட் டூ, அதை செஞ்சே ஆகணும். எப்போ செய்யறதை நிறுத்துகிறோமோ அந்த இடத்தில் தானே தேவனுடைய பிளான் ஸ்டாப் ஆகிடும். அப்படி தேவனுடைய பிளான் நிறைய பேருக்கு ஸ்டாப் ஆனது எனக்கு தெரியும். ஒரு சிலர்லாம் தேவனுடைய திட்டத்துக்கு ஒப்பு கொடுத்து, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து வந்து தங்களுடைய சுயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அந்த இடத்திலேயே கர்த்தருடைய பிளான் ஸ்டாப் ஆகிடும். எம்பிஏ முடிச்சிருப்பாங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் அறிவு நிறையா இருக்கும், அதை கொண்டு மினிஸ்ட்ரியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி மினிஸ்ட்ரி அப்படியே அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்லாம் யோசித்து சொல்லுவாங்க. எம்என்சி இருக்குது, மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ், ஐடி கம்பெனிஸ் எவ்வளவோ இருக்குது உலகத்தில், நிறைய அமைப்புகள் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. எந்த ஆர்கனைசேஷன் மாறியும் சபை கிடையாது, சபை ஹெவன்லி ஆர்கனைசேஷன். அந்த ஆர்கனைசேஷன் மாதிரி தான் சபை இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அமெரிக்காவில் போய் எம்பிஏ முடிச்சுட்டு வரோம், முடிச்சுட்டு வரும்போது அதை கொண்டு வந்து எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், சபைக்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். சபைக்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணி சபையை இன்னும் நான் என்ன ஆக்கணும், டெவலப் பண்ணணும், விஸ்தாரமாக்கணும், பெருசாக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இதே மாதிரி அமெரிக்காவில் ஒருத்தர் செஞ்சுருப்பான், இதே மாதிரி கொரியாவில் ஒருத்தர் செஞ்சுருப்பார், இதே மாதிரி சிங்கப்பூரில் ஒருத்தர் செஞ்சுருப்பார். இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ஹெவனுடைய அமைப்பிலேருந்து வெளியே போய் அவங்க சக்ஸஸ் பண்ணியிருப்பாங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஹெவன்லி அமைப்புலேருந்து வெளியே போனால் ஃபெயிலியர் ஆகும்னு நினைக்காதீங்க, அதுவும் சக்ஸஸ் ஆகும். இங்கே ஃபெயிலியராக சக்ஸஸ் ஆகிற பேச்சே கிடையாது. நான் சொல்கிறது புரியுதா, ஹெவன்லி ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஃபெயிலியர் சக்ஸஸ்ங்கிற பேச்சே கிடையாது, தேவன் இருக்கிறாரா இல்லையாங்கிறது தான் பேச்சு. இதே தேவனோடு இருந்து விழுந்து போனவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவங்கள திருப்பி தேவன் எழுப்பி கொண்டாந்துருக்கிறார், ஏன்னா தேவன் கூட இருந்ததுனால. எத்தனையோ பேர் பெரிய வீழ்ச்சி இல்லை, ஆனால் தேவன் இல்லாததுனால அவங்க லைஃப் கதை முடிஞ்சிருச்சு, ஃபினிஷ் ஆயிடுச்சு. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஹெவன்லி பிளானில் வேர்ல்ட்லி பிளானை இன்சிஸ் பண்ணி அவங்க சபையை பெருசாக கட்டி பெரிய லெவலில் வந்து அப்படியே. சில சபைகளுக்குலாம் போனோம்னா எம்என்சி கம்பெனிஸ் மாதிரி இருக்குது, சில சபைகளுக்கு போனீங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய ஆடிட்டோரியம்ஸ் மாதிரி இருக்குது. அவ்வளோ பெருசு கட்டுறது தப்பாக சரியாங்கிற கான்செப்டுக்கு என்ன வரல, நான் சொல்கிறது தேவனுடைய திட்டமாக இல்லையாங்கிறது தான். தேவன் சொன்னால் 5000 பேர் உட்கார சர்ச்சும் கட்டலாம், தப்பு இல்லை. தேவன் சொல்லாவிட்டால் 50 பேர் உட்கார சர்ச்சை கூட கட்டக்கூடாது. கர்த்தர் சொல்லிட்டார்னா நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம். கர்த்தர் சொன்னால் தேவாலயத்தை கூட கட்டலாம் தங்கத்தில் போட்டு ஃபுல்லாகவே. கர்த்தர் சொல்லாவிட்டால் எரிகோலேருந்து ஒரு பொருளை கூட நீங்கள் எடுக்கக்கூடாது. அதை தான் சொல்ல வரேன். இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, கொண்டாந்து தம்முடைய எம்பிஏ படிப்பறிவு கொண்டாந்து போகிறாங்க. நாட் ஒன்லி எம்பிஏன்னா, எம்பிஏன்னா எம்பிஏவுக்கு தப்பாக சொல்ல நினைக்காதீங்க, படிப்பறிவு அதை கொண்டாந்து போடுறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுடைய அனுபவங்களை கொண்டாந்து எங்கே போடுறாங்க, சபைக்குள்ளே போடுறாங்க.
அனுபவத்தை கொண்டது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு அனுபவம். அவருடைய அனுபவம் எனக்கு பிரயோஜனப்படாது, என் அனுபவம் இன்னொருத்தருக்கு பிரயோஜனப்படாது. சொல்லலாம், கேட்டுக்கலாம், தேவைப்பட்டால் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம், ஆனால் எக்ஸிக்யூட் பண்ணுறது தேவன் ஒருத்தர் தான். புரியுதுங்களா? இப்போ என்னோட ஒரு நண்பர் இருக்கிறாரு, அவர் நல்லா படித்தவர், படித்து அவர் வந்து ரொம்ப பெரிய லெவலில் இருக்கிறார். அவருடைய ஆலோசனைக்கு ஜனங்கள் காத்திருக்கிறார்கள், அநேகர் அவர்கிட்ட வந்து அட்வைஸ் கேட்குறாங்க, காசு கொடுத்து கேட்குறாங்க, அந்த அளவுக்கு அவர் இருக்கிறார். அவர் ஒரு நாள் வாலண்டியராக எங்கிட்ட வந்து, இந்த மாதிரி உன்னுடைய மினிஸ்ட்ரி இப்படிலாம் வரணும், இப்படிலாம் நீ செய், இப்படி செஞ்சால் அவன் மினிஸ்ட்ரி நல்லா டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லி. அவர் உண்மையிலே அவர் கொடுத்தது எல்லாமே வேல்யூபிள் பாயிண்ட்ஸ், தள்ளுவதற்கான பாயிண்ட்லாம் கிடையாது, தி பெஸ்ட் பாயிண்ட்ஸ். அவர் சொல்லிட்டு போயிட்டார். சொல்லிட்டு போன பிறகு நான் வந்து என்ன செய்கிறேன், எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வாக் பண்ணி ஜோம் பண்ணுவேன். அப்படி வாக் பண்ணி ஜோம் பண்ணும் போது ஆவியானவர் எனக்கு உணர்த்துறாரு, யோசிக்கிறத நிறுத்துங்கிறார், ஸ்டாப் திங்கிங், யோசிக்கிறத நிறுத்து. ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் சொன்னது அந்த ஆஃபீஸோடைய சக்ஸஸ் ஃபார்முலா, அந்த பிஸ்னஸோடைய சக்ஸஸ் ஃபார்முலா. அந்த மாதிரி பிஸ்னஸ் உள்ளவங்களுக்கு அது பிரயோஜனப்படும். உனக்கு நான் வச்சிருக்கிற டிசைனே வேறு, இந்த டிசைனுக்கு அந்த ஃபார்முலா ஒத்து வராது. இந்த டிசைனில் அந்த ஃபார்முலாவை நீ யூஸ் பண்ணினா நீ ஃபெயிலியர் ஆயிடுவேன். நீ எப்படி சக்ஸஸ் ஆகணும்னு நான் வச்சுருக்கிறேன், அதை நான் சொல்லுவேன், ஸ்டாப் திங்கிங்னர். எதுக்கு சொல்கிறேன், நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிசைன் கத்திர வச்சுருக்கிறார். சபைக்குள்ளே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கத்திர என்ன செஞ்சுருக்கிறாரு, ஒரு டிசைன் வச்சுருக்கிறார். அதனால் மூத்தோரு ஆலோசனை தள்ளணுமா, தள்ள வேண்டாம், கேட்டுக்கணும். ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணலாமா வேணாமாங்கிறத தேவன்கிட்ட கேட்கணும். தாவீதுக்கு நல்லா சண்டை போட தெரியும், ஆனால் சண்டை போடுறதுக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட கேட்பான், இந்த சண்டையை நான் போடட்டா வேண்டாமா. ஐ ஹாவ் த எக்ஸ்பீரியன்ஸ். என்கிட்ட யோப் இருக்கிறான், சக்ஸஸான படை. தாவீதுனா சுத்து வட்டார அத்தனைக்கும் பயம், தாவீது வர்றானா எல்லாருக்கும் பயம். ஆனால் தாவீதுக்கு ஒரு பயம் இருக்குது, இது தேவ சித்தமா இல்லையா. அதுதான் நம்முடைய அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டிய மிக இம்பார்ட்டன்ட். நான் மனவாட்டி சபையாக இருக்கிறேன் என்று சொன்னால் என் ராஜாவினுடைய கட்டளை எனக்குள்ள இருக்கிறதா, தேவன் என்னை செய்ய சொன்னாரா? ஏன் நான் ஒரு வஸ்தி, நான் ஒரு ராஜகுமாரத்தி, நான் ஒரு மனவாட்டி, நான் ஒரு சபை, தேவ சித்தத்தை அல்லாமல் வேற எதையும் செய்வதற்கு எனக்கு இங்கே அதிகாரம் கிடையாது. நோ அதர் ரைட்ஸ். சபை 100% தேவ சித்தத்தை மட்டுமே செய்யணும். இயேசு கிறிஸ்துவே அப்படி தானே செஞ்சாரு, என் பிதாவின் சித்தத்தை செய்யவே நிறைவேற்றவே நான் வந்தேன், என் பிதாவின் சித்தத்தை செய்வதே என் போஜனம். சபை ரெண்டே வகையாக தான் இருக்கு, இன்னைக்கு சபையும் ரெண்டே ரெண்டு வகை. ஒன்று தேவனுடைய மனவாட்டி சபை. அந்த மனவாட்டி சபையை பார்த்து பார்த்தோம், ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே. இன்னொன்று விபச்சார சபை, அதுவும் எப்படி இருக்கு பாருங்களேன். வாசிங்க நாகம் புஸ்தகம் 3:4 வாசிங்க, நல்லா கவனிங்க. இதுவும் ரூபவதி தான், இதுவும் ரூபவதி தான். உன்னதப்பாட்டு 5:9 நம்ம வாசித்த உன்னதப்பாட்டில் இருக்கிற அந்த மனவாட்டியும் ரூபவதி தான். ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள மிக முக்கியமான விஷயம் என்னென்றால், இவளுக்கு மணவாளன் உண்டு, இவளுக்கு மணவாளர்கள் உண்டு. அத்தனை மணவாளர்கள் வந்தாலும் இவள் யாருடைய கண்ட்ரோலுக்கு கீழேயும் கிடையாது, அவள் சித்தத்தின்படி செயல்படுவாள். ஆனால் இந்த உன்னத பாட்டிலையும் வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் இருக்கக்கூடிய அந்த மணவாட்டி சபை இருக்குது, அது முழுக்க முழுக்க மணவாளனுக்காக செயல்படும். மணவாளனுக்காக செயல்படுவது தான் மணவாட்டி சபை. இன்னைக்கு சபை ரெண்டா இருக்குது, ஒன்று மணவாளின் சித்தத்தை மட்டும் செய்கிற சபை, மணவாளின் சித்தத்தை மட்டுமே செய்கிற சபை. இன்னொன்று மணவாளர்களுக்கான சபை. இந்த ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் தெரியுமா, கவனிங்க. இயேசுவை மணவாளனை மட்டும் திருப்தி படுத்தினா அவன் மணவாட்டி, வரவங்களை எல்லாம் திருப்தி படுத்தினா அது விபச்சார சபை. இந்த ரெண்டு கேட்டகரியை அழகாக நீங்கள் பிரிச்சுக்கலாம், வெரி சிம்பிள். தேவனுடைய சித்தத்தை மட்டும் நீ செய்கிறாயா, நீ தான் மணவாட்டி சபை. நீ எல்லாருடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஊழியம் பண்ணுறியா, எல்லாருடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சபை நடக்குதா, எல்லாருடைய விருப்பத்தையும் திருப்தி படுத்துகிற மாதிரி. நீங்கள் நல்லா பாருங்கள், மூப்பர்களுக்கு ஏற்ற மாதிரி சபை நடக்கும். சபையில் உள்ளதான மூப்பர்கள், சபையில் உள்ள கமிட்டிஸ், டினாமினேஷன்ஸ், விசுவாசிக்கேற்ற மாதிரி நிறைய சபை நடக்குது. விசுவாசிக்கேற்ற மாதிரி இவங்களை எல்லாம் திருப்திப்படுத்துகிற மாதிரி ஒரு மினிஸ்ட்ரி நடக்குது. நான் ஐ எம் நாட் ஓன்லி டாக்கிங் அபவுட் த சர்ச், ஐ எம் டாக்கிங் அபவுட் த மினிஸ்ட்ரிஸ். மனுஷனை திருப்திப்படுத்துவதற்காக சபை அல்ல, தேவனை திருப்திப்படுத்துவதற்காக தான் சபை.
மணவாளன் பார்த்தா மட்டும் பிடிக்கிற மாதிரி பண்ற அலங்காரம் ஒன்னு இருக்கு, எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு சபை இருக்கு. ஆனா தேவன் விரும்புறது எனக்கு பிடிக்கிற மாதிரி மணவாளனுக்கு ஏற்ற அலங்காரம் உள்ள, அவர் சித்தத்தை மட்டும் செய்கிற, அவர் விருப்பத்தை மட்டும் செய்கிற ஒரு சபை.